டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு யூஸ் பண்ணி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து தோசை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பேட்டர் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நாம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே வந்து 1 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் காயத்தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே போண்டா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வந்து நான் கொஞ்சம் திக் பேட்டராக பண்ணுறதுனால மறுபடியும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம உளுந்த வடை பண்ணுற மாவோட அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா 1 கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையை வந்து தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 1/30 செகண்ட்க்கு அப்புறமா நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ இப்படி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து மொத்தம் 3 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம இட்லி மாவு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.